Hi friends, welcome to Mr.Haarish. In this video, we will talk about a water lesson. We will talk about water. We will use water. Vessel cooking, washing, bathroom. We will use it. We will use fat is la kuda da use pannuvanga nammalo vandu namma yola water vandu use pandrom inda motta bhoomila vandu 100% water irukku aduve namma yola use pandrom anga inga da kelvi neenga yola peri enna na percentage solringlo solunga இப்ப நீங்க எதனா परसेंटेज நீங்க வந்து எதனா 1% கெஸ் பண்ணிரலாம் நான் சொல்றேன் 1% தான் நம்ம யூஸ் பண்றோம் இப்ப வாட்டர் சேவிங்ஸ் பத்தி பார்க்க போறோம் வாட்டர் வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணலாம்னா நம்ம வேஸ்டா கீழ ஊடுறப்போ பாத்து ஆஃப் பண்ணணும் அதுவும் ஒரு சேவிங்ஸ் இப்ப வந்து நம்ம வந்து துணி துவைக்கறப்போ தேவைதான் படும் ஆனா நம்ம வேஸ்டா வீணாகக்கூடாது ஏன்னா தண்ணி வந்து வேஸ்டா போயிட்டு இருக்கணும் அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் ஒரு டேங்க் போட்டு சிமெண்ட் போட்டு மூடி வச்சுட்டா அது ஒன்றும் சேவிங்ஸ் இல்லை இப்போ வந்து அது வந்து என்ன ஆகுனா எவாபரேஷன் ஆகி போயிடும் வாட்டர் சேவிங்ஸ்னா நம்ம வந்து தண்ணியை வந்து பார்த்து பார்த்து யூஸ் பண்றது தான் வாட்டர் சேவிங்ஸ் இப்ப என்ன பார்க்க போறோம்னா வாட்டர் ரீசைக்கிளிங் வாட்டர் ரீசைக்கிளிங் எப்படி ஆகுது நம்ம துணி துவச்சு போடுறோம் துணி துவச்சு போட்டினியும் என்ன ஆகுனா அது வந்து சன்ல வந்து எவாபரேஷன் ஆகி என்ன ஆகுனா அதான் சன்ல எவாபரேஷன் ஆயிடும் அங்கங்க எங்கன்னா தண்ணி இருக்கிறப்போ இப்ப நான் இங்க தரையிலேயே தண்ணி ஊத்துறேன்னா கொஞ்ச நேரத்திலே காயுது எவாபரேஷன் ஆயிட்டு வாட்டர் ரீசைக்கிளிங்னா என்ன ஆகுனா பாண்டு லேக்கு ரிவர்ஸ் ரிவர்லாம் என்ன ஆகும்னா இங்கே இங்கே தான் இது இது பூமின்னு நினச்சிக்கோங்க இது வந்து ஸ்கை பூமிக்கும் ஸ்கையே இருக்கு இது வந்து வாட்டர் வந்து எவாபரேஷன் ஆகுறப்போ தண்ணியாக மேலே போகுது ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக இப்போ கோல்டு ஸ்டேஜ் இது ஹாட் ஸ்டேஜ் இது கோல்டு ஸ்டேஜ் இப்படியே போயிட்டுருக்குறப்போ இங்கே மேகமாகுது க்ளவுட்ஸாக மாறுறப்போ அது க்ளவுட்ஸாக மாறி என்ன ஆகுது க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆயிடுது இது அதுக்கப்புறம் அந்த க்ளவுட்ஸ் வந்து அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ ஆர்ட் சர்ஃபேஸ்க்கு எப்பனா வரப்போ அது வந்து ரெயினாக வந்து நம்மளுக்கு வருது இப்படி தான் நம்ம வந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு வாட்டர் ரீசைக்கிளிங் இது பிக்சர் காமிக்க போனேன் பாருங்க இதுதான் வாட்டர் ரீசைக்கிளிங் பிக்சர் வந்து எவாபரேஷன் ஆகுது க்ளவுட்ஸாக மாறுது இதுதான் இப்போ வந்து ஜெயில மினிஸ்டராக இருக்கிறப்போ வாட்டர் சேவிங்ஸ் திட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது என்னன்னா நம்ம வந்து மழை நீர் சேகரிப்பு திட்டம் அது வந்து நம்ம வந்து மொட்டை மாடியில் வந்து பைப் கனெக்ஷன் தந்திருப்பாங்க அது வந்து பூமிக்கு டைரெக்டாக ஹோல் போட்டு கனெக்ஷன் தந்திருப்பாங்க பக்கத்தில் யாருன்னா சுற்றி வந்து யாரா புதுசாக போர் போடுறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகுறதுக்கு அந்த மழை நீர் திட்டம் சொல்லியிருந்தாங்க அது அப்பப்போ செக்கிங்க்கு வருவாங்க மழை நீர் சேகரிப்பு திட்டம் வந்து இங்கே உங்களுக்கு காமிக்கிறேருங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் ரெயின் வரும் ரெயின் வந்துட்டு இப்படி ஒரு பைப்பில் வந்து இப்படி செட் பண்ணி வச்சுட்டுருக்குறாங்க சில பேர் வந்து மெக்கானிசிங்லாம் பண்ணிவிட்டு மொட்டை மாடியில் டஸ்ட்டாலாம் இருக்கும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் அது வந்து தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு மெக்கானிசம்லாம் பண்ணியிருப்பாங்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் செப்பரேட்டாக வாட்டர் செப்பரேட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க அது வந்து பியூரான தண்ணின்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் அடுத்த டீட்டெயில்ஸ் சந்திக்கிறேன் பாய் பாய் சி யூ டுமாரோ